வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாநிலங்களை கடப்பதற்கு மாணவர்களுக்கு அனுமதி. வரும் அக்டோபர் 3 பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணவர்கள் மாநிலங்களை கடப்பதற்கு போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைக்கான நோக்கத்தை முன்னிறுத்தி போலீசார் இந்த சிறப்பு அனுமதியை வழங்குவதாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதி பிரிவின் இயக்குநர் ஹசானி கசாலி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் பள்ளிகளுக்கும் கல்வி கழகங்களுக்கும் செல்வதற்கு ஏதுவாக வழங்கப்படும் இந்த சிறப்பு அனுமதிக்கு மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்வி கழகங்களின் அங்கீகார கடிதத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று ஹசானி கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் உள்ள 63 தனியார் சீன பள்ளிகளுக்கு அரசாங்கம் 1,50,00,000 வெள்ளியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த பெரும் தொகையை தனியார் சீன பள்ளிகளின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்ள நிதி அமைச்சு அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக கல்வி துணை அமைச்சர் மா ஹாங் சூன் தெரிவித்துள்ளார். சீன தனியார் பள்ளிகள் இப்போதுதான் அரசாங்கத்திடமிருந்து சிறப்பு மானியத்தை பெறுவதாக மா ஹாங் சூன் குறிப்பிட்டுள்ளார். தனியார் சீன பள்ளிகளின் நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசாங்கம் 1,50,00,000 வெள்ளியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பழங்களை ஏற்றிச் சென்ற லோரியின் பின்புறம் மோதிய MPV வாகனத்திலிருந்து அதன் ஓட்டுநர் தூக்கி எறியப்பட்டு மற்றொரு லோரி மோதி தள்ளிய கோர விபத்தில் வாகனம் ஓட்டி மரணமடைந்தார். இச்சம்பவம் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 316.3 கிலோமீட்டரில் தாப்பாவிற்கு அருகில் இன்று அதிகாலை 4:30 நிகழ்ந்தது. டான் இங் மிங் என்று அடையாளம் கூறப்பட்ட 54 வயதுடைய நபரே இச்சம்பவத்தில் மாண்டதாக தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டன் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட MPV வாகனம் ஓட்டி கோலாலம்பூரிலிருந்து ஈப்போவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. பழ லோரியை மோதிய அடுத்த கணமே காரிலிருந்து தூக்கி எறியப்பட்ட அந்த ஆடவர் கோழிகளை ஏற்றிக்கொண்டு பின்புறமாக வந்து கொண்டிருந்த லோரியில் மோதி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவத்தில் MPV வாகனமும் கோழி லோரியும் தீப்பற்றி கொண்டதாகவும் கோழி லோரி ஓட்டுநர் உயிர் தப்பியதாகவும் வான் அசாருடீன் தெரிவித்தார். நாட்டில் MCO உத்தரவு அமல்படுத்தப்பட்ட இந்த 15 காலகட்டத்தில் திவாலானவர்களின் எண்ணிக்கை 2 உயர்ந்திருக்கலாம் என்று பொருளாதார நிபுணர் ஒருவர் கூறுகிறார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இவ்வாண்டு ஜூலை மாதம் வரையில் பலர் திவாலாகி இருப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. வேலை இழப்பு, வர்த்தகத்தை திறக்க முடியாத நிலை, வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் கோர முடியாத நிலை, தொழிற்சாலைகள் மூடப்பட்டது போன்ற பல காரணங்களினால் அதிகமானோர் கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் திவாலாகி இருப்பதாக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் டாக்டர் அகமத் ரஸ்மான் அப்துல் லத்தீப் கூறுகிறார். கடனை திருப்பிச் செலுத்த முடியாத காரணத்துக்காக கிட்டத்தட்ட 10,317 பேர் திவாலாகி இருப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த 24 192 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் கொரோனாவினால் மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 26,335 உயர்ந்துள்ளது. நேற்று நிகழ்ந்த 192 மரணங்களில் 40 மரணங்கள் சரவாக்கில் நிகழ்ந்ததாகும். அதற்கு அடுத்து ஜொகூரில் 34 மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. முகநூலில் ஏற்பட்ட கருத்து பரிமாற்ற சண்டை பின்னர் வீடு வரை வந்து காரை எரிக்கும் அளவிற்கு மாறியதில் ஒரு பெண் உட்பட 4 போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் பூச்சோங் பண்டார் கின்ராராவில் நேற்று மாலை நிகழ்ந்துள்ளதாக செர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் AA அன்பழகன் தெரிவித்தார். வீடமைப்பு பகுதியில் சாலை வளைவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புரோட்டான் வாஜா கார் ஒன்றை ஆடவர் ஒருவர் கற்களை கொண்டு கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியதுடன் உரக்க கத்தி ஆத்திரமூட்டும் செயலில் ஈடுபட்ட வீடியோ காணொலி ஒன்று உடனடியாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதாக அன்பழகன் குறிப்பிட்டார். அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த ஆடவரை போலீசார் கைது செய்ததுடன் பின்னர் மேலும் ஒரு ஆடவரையும் ஒரு பெண்ணையும் கைது செய்ததாக அன்பழகன் தெரிவித்தார். எனினும் சேதப்படுத்தப்பட்ட அந்த கார் அன்றைய தினம் 8:40 எரிக்கப்பட்டதாக போலீசார் தகவல் பெற்றனர். அந்த காரை எரித்ததாக ஒப்புக்கொண்ட 42 நபரையும் போலீசார் கைது செய்தனர். முகநூலில் ஏற்பட்ட கருத்து பரிமாற்ற சண்டை காரை எரிக்கும் அளவிற்கு மாறியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அன்பழகன் குறிப்பிட்டார்.
கொண்டனா கொள்கலன்களை வீடுகளாக மாற்றி அமைத்து பெரும் கூட்டமாக தங்கியிருந்த 35 பெண்கள் உட்பட 297 பேரை மலேசிய குடி நுழைவுத்துறை கைது செய்தது. இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் காஜாங் ஜலான் எக்கோ மெஜஸ்டிக் 1-2C என்ற முகவரியில் உள்ள கொங்சி வீடுகளில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 297 பேரும் கைது செய்யப்பட்டதாக மலேசிய குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் கைருல் டிசாய்மி டவுட் தெரிவித்துள்ளார். பின்னிரவு 12 மணி அளவில் தொடங்கிய இந்த சோதனையில் இந்தோனேசியாவைச் சேர்ந்த 94 ஆண்கள், 28 பெண்கள், வங்காளதேசத்தைச் சேர்ந்த 95 ஆண்கள், மியான்மரைச் சேர்ந்த 66 ஆண்கள், கானாவைச் சேர்ந்த ஒருவரும், வியட்நாமைச் சேர்ந்த 6 ஆண்களும் 7 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக கைருல் டிசாய்மி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.